ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏற்கனவே வந்து பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சு மொளை கட்டி வீடியோவில் பார்த்து நான் போட்டுருவேன். இப்போ இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு நம்ம எப்படி மொளை கட்டுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து நைட்டுக்கு வந்து நம்ம நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நைட்டுக்கு நம்ம வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மொளை கட்டலாம். பாருங்கள், காலையில் ஊற வச்சது இப்போ நல்லா ஊறிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறணும். இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு பாரு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை மொளை கட்டிடலாம். ஃபுல்லாக சுத்தமாக தண்ணி வடிகட்டிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக நம்ம வந்து தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் எப்படி. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் காலைல ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி மூடி வச்சிடணும். இப்போ நாளைக்கு பார்க்க சொல்ல எப்படி முளைச்சிருக்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொண்டக்கல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு மூடி வச்சுருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், செகண்டு ரெண்டாம் நாள் இப்போ தான் முளைச்சிட்டு வருது லேசாக. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சரியாக முளைக்கல, நாளைக்கு தான் நல்லா முளைக்கும். கொண்டக்கடலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை திரும்பி வந்து நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மூணாம் நாள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக ஃபஸ்ட் நாள் ஊற வச்சு மொளை கட்டணும், செகண்ட் நாள் லேசாக முளைச்சிது, மூணாம் நாள் நல்லா முளைச்சிருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. நல்லா குழந்தைங்களுக்கு வந்து சுண்டல் அவிச்சு தரலாம், பெரியவங்க கூட சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் சத்து அதிகம் இல்லை. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.